ஹலோ, கரெக்ட் கொடுத்துட்டு விமர்சனம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லித்தான் படம் எப்படி தெரியும்னு அவசியம் இல்லை. நான் இருந்தாலும் சில படத்தை பார்க்கும்போது நம்ம பேசித்தான் ஆகணும். அப்படி ஒரு படம் தான் ஃபேனஸ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டம் தான். டைரக்டர் மாதவன், அது படத்து ஆரம்பத்துலேருந்து ஒரு மூணு நாலு வருஷம்லேருந்தே டென்ஷன் கிளம்பிட்டார். அவர் நேரத்தில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ, சில படம் தான் இன்ட்ரோ முடிஞ்சோடனே ஒரு பகி இருக்கும், திருப்பி எப்படா திருப்பி ஆரம்பிப்போங்கன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, அது ஒரு கெத்தான இன்ட்ரோ. அப்புறம் மாதவ சார் இன்னொன்று பாராட்டம்னா, நிறைய நடிகர்ல ஒரு தந்திருக்கார் சினிமா, ரொம்ப நல்ல நடிகர். யாருமே எனக்கு புதுசு மாதிரி தெரியல. ஹீரோவாக இருக்கட்டும், அந்த ஜெயலலிதா தனா கேட்டா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப அனுபவ சௌலியமா இருக்கும். எனக்கு அவங்க நடிப்பை பார்க்கும்போதே ஒரு வியப்பு வந்துருச்சு. கதை நீங்க சால்வ் இருக்கீங்க போட்டியே, நாங்க சால்வ் இருக்கா அவரு, அது லாஸ்ட் ஆகும். கதாநாயகன் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுடைய விஷயம், ஆனாலும் யதார்த்தமா நம்மள அதோட டிராவல் பண்ண சார். சிலதே நம்மளுக்கு பார்க்கும்போது புது ஹீரோ பண்ணும்போது இந்த ஆக்ஷன் படம்லாம் நீங்கள் ஓர தெரியும், சில ஒத்துக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஃப்ரேமில் கூட நம்ம அவர் வந்து ஒரு புது ஆள் ஓர பண்ணுறவங்க தாட்டே வரல. அப்படி அது கூட இந்த மாதிரி ஒரு சேனலில் பார்த்த படம்னா மெட்ராஸ், ரொம்ப ஒரு அருமையான படம். அது அதில் வந்து பார்த்தா ஒரு கார்த்திக் மட்டும்தான் தெரிஞ்ச ஆளாக இருப்பார், மற்ற எல்லாமே புதுசாக பரஞ்சித்து அவர் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மாதவன் சார் மெட்ராஸ் மாதிரி அதோட அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆமாம், நிறைய உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்கள், அது குறிப்பிட்டு சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டேலக் விஜய் சேதுபதியும் கொஞ்சம் ஒரு தேனி வந்து தங்கிட்டு இருந்து தேனை கக்காது, பல மலர்கள் இருந்தான் தேனை எடுத்துட்டு வரும். சோ அந்த மாதிரிதான் அவங்கள பயன்படுத்தினா தவிர, ஏன்னா மொத படம் என் ப்ரொடியூசரை காப்பாத்தணும், யாருமே ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லும் போது எனக்கு கிளாப்ஸ் வேணும்ட்டு நான் ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இட்லி விற்கிற இந்தி இந்திக்கிட்டோ இட்லி விற்கிற இந்திக்காரன் வந்துட்டான். அங்கங்கே சமுதாய டச்சும் அங்கே இருக்கு. அப்புறம் சாமி இப்போ எனக்கு தெரியுது நிறைய சாமியும் கஞ்சி அடிக்கிறாங்கிட்டு, இப்படி போனவங்க போல ஒரு நிறைய சாமியார்கள். நான் நினைப்பேன் சாமி எது கஞ்சாடிக்கிறாங்கட்டு, இப்போதே தெரியுது இவ பின்னணி என்னன்ட்டு. அதை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ உண்மையான சாமியார் எப்படி இருப்பாங்க, இப்போ இந்த போலி சாமி எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கு நன்றி. நான் சாமியார் கிட்ட போய் பயப்படணும், கேட்கணும் நீ உண்மையிலே பக்தியா இல்ல வேணாலும் அடி வாங்கிட்டு ஒரு குடிச்சிருக்கியா கேட்கணும். அந்த அளவுக்கு சரி டேலாக் ரொம்ப டேலாக் ரொம்ப சார். ஆமா, நிறைய இடத்துல கைது பண்ணாங்க உண்மையிலே. அந்த நம்மளும் எப்போ கைது பண்ண, நம்மளும் கைதுட்டு இருக்கிற விஷயம், நீங்க வந்து பப்ளிக் தேட்டில் கேட்டு கைதுட்டுவாங்க பெரிய விஷயம் இல்லை. நான் எங்கிட்ட வாங்க நினைக்கிறேன். ஆமாம், அவங்களும் அடிக்க நிறைய கைதுட்டாங்க, அது பெரிய. அடுத்து கதாநாயகி, அந்த ட்ராக் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ போகும்போது கூட அது ஒரு யதார்த்தம். அப்புறம் இந்த லவ் யதார்த்தம், மூணு நாளைக்கு நான் தண்ணி எடுப்பேன், 30 நாளைக்கு நினைப்பேன், 30 வருஷம் கழிச்சு அதெல்லாம் மறந்துட்டு. அதுக்குள்ள ஒரு உண்மையான லவ் வந்து லவ்வுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பார்கள் அடிச்சு நொறுக்கிட்டு தாலி கட்டுறதுல என் பொண்ணுக்கோ என் பேத்திக்கோ உன் பேரை போன பாருங்க, அது வந்து ஆரம்ப அடிச்சு பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு கூட உண்மையான காதல். நிறைய விஷயம் புதுசு புதுசாக இருந்துச்சு எதுவுமே எனக்கு. அப்புறம் இன்னொன்று
உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை சொல்கிறேன். எந்த சினிமா ரிபீட் ஆகும் உங்களுக்கு? பார்த்த சினிமா இல்லைங்க, ஒரு சீன் கூட. இது அந்த படத்தில் வந்துச்சோ, இந்த படத்தில் வந்துச்சோ, அந்த தாட்டே இல்லை. அது மிகப்பெரிய வெற்றி முதல்ல. அப்புறம் இன்னொன்று நமக்கு ஒன்று தெரிஞ்சுது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்கிறது நம்ம படம் பார்க்க தெரிஞ்சுவோம். அது ஒரு மாதமா, ரெண்டு மாதமா, மூணு மாதமா, இல்லை எந்த அளவுக்கு அதிலே அவங்க வாழ்ந்துருக்காங்கிறது நம்ம படம் பார்க்க நம்ம குத்தி படம் உணர முடியும். இந்த படத்துக்கு, இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பல நாள், பல மாதக்கணக்கு உழைச்சிருப்பார். இவர் தூங்கும் போது, எந்திரிக்கும் போது சரி, அந்த சீனையும் கதையை நடிச்சுட்டே பல நாள் வாழ்ந்து போன தோணுது. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி படம் வர முடியும். அந்த மாதிரி ஹீரோ சார் ரொம்ப இங்கேருந்து 100 படம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிட்டார். இதில் சத்யராஜ் இருக்கார், மனுஷூர் இருக்கார், ஆக்ஷன் விஜய் எல்லாமே எல்லா பார்த்திபன் நக்கல் நஜாண்டி ஆக்ஷன் எல்லாம் கலந்து ஒரு ஆளுனா அது அபூர்வம் தான். அவங்களுடைய வந்து உதய் கார்த்திக். ஆமா, உதய் கார்த்திக் வந்து நம்ம ஸ்ரீதேவி மேடம் வந்து சித்தி வேணும் அவருக்கு. வெற்றி பேர் தான் உதயநாள், வெற்றி பேர் தான் சேர்ந்து உதய் மாறன் குமாரியா இருக்கு. ஒரு படத்துல 60-70 எடுக்கிற வச்சுதான் வெற்றி. அந்த இன்டோர் பிளாக் வந்து அவ்வளோ டீட்டில் பண்ணியிருக்கு. படம் என்றது ஒரு ஒரு சீனை ஒரு 1500 பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஒரு லென்த்து, ஒன்றும் போர் அடிக்கல. நமக்கு பக்கு பக்குங்குது. சிலதெல்லாம் 1500 தாண்டினாலே நம்மளுக்கு போர் அடிக்க எப்படி முடிப்பாங்கிட்டு. அதெல்லாம் உங்களை உங்கள்கிட்ட நாங்கள் தண்ணியை கற்றுக்கணும், அப்புறம் வந்து கற்றுக்குறோம். நல்லா பெரிய நடிகராக வரும் வந்துட்டீங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டீங்க. அவர் இந்த குடிகார் டிரைவர் கரெக்டா பண்ணாரு. முதல்ல உண்மையிலேயே விசுவாசமா தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு துரோகியா கட்டுறது இல்ல, அது அது நடிப்பு நடிப்புல இருக்கு. நம்ம உண்மை விசுவாசம் நம்பிட்டோம். காலத்துக்கு அழுகிறது நம்ம மன்னிச்சுன்னு சொல்லும்போது அது இவ்வளவு ரெவடிக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் ரெவடி துணியாக இருக்கணும், விசுவாசம் கூடாது. அவங்க நீங்கள் தான் கீரப்போ இவருதாங்க தத்துவம் கூப்பிட்டாரு. அவருக்கு கடைசியா எம்ஜிஆர் காமராஜர் கூப்பிட்டாரு, அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கலாம். அவர் நடுவு நபர் வந்து பாருங்க, பாட்டு போயிருப்பாரு. அவர் கூப்பிட்டீங்க, உங்க பேர் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, வாழ்த்து. உங்க கடைசி கிளைமாஸ் நீங்க முடிச்சு வச்சு. ஓகே, ரோல் நெட் மாதிரி முடிச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என் டைரக்டர் பேசுகிறேன் சார், ரிஷி. ஆமாம், ரிஷி ஒரு சிம்பத்திகர். பார்க்கும்போது ஒரு ஒரு தியாகம், ஒரு நண்பனுக்காக இவர் ஏற்க போகிறது எல்லாமே கரெக்டாக. இவரும் சரி, ஃபஸ்ட் படமாக தெரியல, அதான் எந்த அரிசி பாராட்டினாலும் அவங்க ஃபஸ்ட் படமாக தெரியல. ரொம்ப யதார்த்தமாக லைவாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சார். கதாநாயகி விட்டுல, கதாநாயகி நல்ல ஹோம்ல ஒன்று கிடைச்சிருக்காங்க, விட்டுறாதீங்க. என்ன கொஞ்சம் பாலிசி வாங்கி வாழ்த்து வாழ்த்துக்கள். அடுத்து மாதவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எனக்கு பெரிய டிராவல், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் போச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே நிறைய விஷயங்கள், கதையை காம்ப்ரமைஸ் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் அது எதுக்குமே ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ணிட்டேன், இது பண்ணாமல் சார் தான் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நினைச்ச கதையை எடுக்க முடியுது.
இப்போ ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க தான் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் எல்லாரும் பேஸ்புக் அது இதுல கொஞ்சம் படத்தை பத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டு வந்து ரோலிங் டைட்டில் இங்க மட்டும் கிடையாது, இங்க நம்ம ஆளுங்க நிப்பீங்க, பட் தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து அந்த 3 நிமிஷம் வந்து எல்லாருமே நின்றுட்டு தான் பாக்குறாங்க. ஒரு தேசிய கீதத்துக்கு நிக்கிற மாதிரி ரோலிங் டைட்டிலுக்கு எல்லாரும் நின்று படம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் நம்பியிருக்கேன், ஆர்டிஸ்ட் இருந்தா எனக்கு அந்த கண்டென்ட் அடிபடுன்ற நிலைமையில தான் நாங்க எல்லாருமே புதுசு போலான்னு முடிவு பண்ணோம். ஒரு படம் கண்டென்ட் இருந்தா ஜெயிக்கணும்னா இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ ஆல். ஹீரோயின் சாய் பிரியா தேவா அவர்களுக்கு ஃபேவரட் பண்ணி சவுண்ட் டிசைன் போடு, கண்ணன் போடுவான், கண்ணன் போடு, சதீஷ்மா சவுண்ட், சதீஷ்மா நல்லான், நம்ம ஆர்கே கண்ணன் கொண்டாடி போட்டு நிச்சயம் மாறா அடுத்தது வெற்றி விளங்குறீங்க பேத்துக்கு ஒன்னு போடுற வெற்றி வாங்க நான் போடுறேன். பொருளாளர் பேசுவது இங்க நாங்க பேசுறோம், இங்க அங்க பேசினா நீ உங்களுக்கு தான் கேட்க படம் பாக்குறது நாங்க சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லாருமே கதாசிரியர் தான், எல்லாருமே படைப்பாளிகள் தான். அன்னைக்கு நாங்க வந்து உங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தணுன்ற விமர்சனம் இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லித்தான் படம் எப்படி தெரியும்னு அவசியம் இல்லை. நான் இருந்தாலும் சில படத்தை பார்க்கும்போது நம்ம பேசித்தான் ஆகணும், அப்படி ஒரு படம் தான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டம் தான். டைரக்டர் மாதவன், அது படத்து ஆரம்பத்துலேருந்து ஒரு 3-4 வருஷம்லேருந்தே டென்ஷன் கிளம்பிட்டார் அவர். நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ, சில படங்கள் தான் இன்ட்ரோ முடிஞ்சோடனே ஒரு பகிர்வோம் திருப்பி எப்படா திருப்பி ஆரம்பிப்போம்னு போகணும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, அது ஒரு பெத்தான இன்ட்ரோ. அப்புறம் மாதவ சார் இன்னொன்று பாராட்டம்னா, நிறைய நடிகர்ல ஒரு தந்திருக்காரு சினிமா, நல்ல நடிகர், யாருமே எனக்கு புதுசு மாதிரி தெரியல, ஹீரோவாக இருக்கட்டும் அந்த ஜெயலலிதா தனா கேட்டா இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப அனுபவ சௌலியமா இருக்கும். எனக்கு அவங்க நடிப்பை பார்க்கும் போதே ஒரு வியப்பு வந்துருச்சு. நீங்க சால்வ் போட்டியே நாங்க சால்வ் இருக்கா அவரு, அது லாஸ்ட் கதாநாயகன் பெரிய ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடிய விஷயம், ஆனாலும் யதார்த்தமா நம்மள அதோட டிராவல் பண்ண சார் சிலதே நம்மளுக்கு பார்க்கும்போது புது ஹீரோ பண்ணும்போது இந்த ஆக்ஷன் படம்லாம் ஓர தெரியும் சில ஒத்துக்க மாட்டோம், ஆனால் ஒரு ஃப்ரேமில் கூட நம்ம அவர் வந்து ஒரு புது ஆள் ஓர பண்ணுறவங்க தாட்டே வரல. அவ்வளோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சேனலில் பார்த்த படம்னா மெட்ராஸ்,
ரொம்ப ஒரு அருமையான படம் அது. அதில் வந்து பார்த்தா ஒரு கார்த்திக் மட்டும்தான் தேஜாவில் இருப்பார், மற்ற எல்லாமே புதுசாக பரஞ்சித் அவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மாதவன் சார் அப்புறம் அது மாதிரி அதோட அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆமாம், நிறைய உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்கள் அது குறிப்பிட்டு சொல்கிறது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டேலக் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கேட்கும் போது அவர் ஆமதம் ஒரு கிளை கொடுக்கறாரு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதியும் கொஞ்சம் ஒரு தேனி வந்து தங்கிட்டு இருந்து தேனை கக்காது, பல மலர்கள் இருந்தான் தேனை எடுத்துட்டு வரும். அந்த மாதிரிதான் நான் அவங்களை பயன்படுத்துறேன் தவிர, ஏன்னா மொத படம் என் ப்ரொடியூசரை காப்பாத்தணும், யாருமே ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைன்னும் போது எனக்கு கிளாப்ஸ் வேணும்ட்டு நான் ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இட்லி விக்ரம் இந்தி இந்தி வீடு இட்லி விக்ரம் இந்திக்காரன் வந்துட்டான். அங்கேயே சமுதாய டச் அங்கே இருக்கு. அப்புறம் சாமி இப்போ எனக்கு தெரியுது நிறைய சாமி கஞ்சி அடிக்கிறாங்கிட்டு இப்படி போனவங்க போல ஒரு சாமியார்கள். நான் நினைப்பேன் சாமி எது கஞ்சி அடிக்கிறாங்கட்டு இப்போதான் தெரியுது இவ திருநடி என்னன்ட்டு அதை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ உண்மையான சாமியார் எப்படி இருப்பாங்க, இந்த போலிச்சாமி எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுக்கு நன்றி. நான் சாமியார் கிட்ட போய் பயப்படணும் கேட்கறேன், நீ உண்மையிலே பக்தியா இல்ல வேணா அடி வாங்கிட்டு போது ஒரு குறிச்சிருக்கியா கேட்கறேன். அந்த அளவுக்கு சரி டேலாக் டேலாக் ஒண்ணு சார். ஆமா, நிறைய இடத்துல கைதிட்டு உண்மையிலே அந்த அம்மாவை எப்பதான் கைதிட்டு நம்மளும் கைதிட்டு இருக்கிற விஷயம். நீங்க வந்து பப்ளிக் தேட்டில் கேட்டு கைதுட்டுவாங்க பெரிய விஷயம் இல்லை. நான் எங்கிட்ட வாங்க ஆமாம் வீட்டில் அடிக்க நிறைய கைதுட்டாங்க. அது பெரிய அடுத்து கதாநாயகி அந்த ட்ராக் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ போகும்போது கூட அதில் ஒரு யதார்த்தம், அப்புறம் இந்த லவ் யதார்த்தம். மூணு நாளைக்கு நான் தண்ணி எடுப்பேன், முப்பது நாளைக்கு நினைப்பேன், முப்பது வருஷம் கழிச்சு அதெல்லாம் மறந்துட்டு. அதுக்குள்ள ஒரு உண்மையான லவ் வந்து லவ்க்கு எதிர்பார்க்க அடிச்சு நொறுக்கிட்டு எடுத்து இப்ப தலை கட்டுறதுல என் பொண்ணுக்கோ என் பேத்திக்கோ உன் பேரை போன பாருங்க. அது வந்து ஆரம்ப அடிச்சு பொண்ணுக்கு தலை கட்டுறதுக்கு கூட உண்மையான காதல் நிறைய சொல்லி புதுசு புதுசா இருந்துச்சு எதுவுமே எனக்கு. அப்புறம் இன்னொன்னு உங்க எல்லாம் தெரியும் அதை சொல்றேன், எந்த சினிமா ரிப்பீட் ஆகும் எனக்கு பார்த்த சினிமா இல்லைங்க. ஒரு சீன் கூட இது அந்த படத்தை வந்துச்சோ இந்த படத்துல வந்துச்சோ அந்த தாட்டே வரல. அது மிகப்பெரிய வெற்றி முதல்ல. அப்புறம் இன்னொன்னா நமக்கு ஒன்று தெரிஞ்சுது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்கிறது நம்ம படம் பார்க்க தெரிஞ்சுவோம். அது ஒரு மாசமா ரெண்டு மாசமா மூணு மாசமா இல்லை எந்த அளவுக்கு அதுல அவங்க வாழ்ந்திருக்காங்கிறது நம்ம படம் பார்க்க நம்ம குத்தி படம் உணர முடியும். இந்த படத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு பல நாள் பல மாதக்கணக்கு உழைச்சிருப்பாரு. தூங்கும் போது எந்திரிக்கும் போது சரி அந்த சீனையை கதையை நடிச்சுட்டே பல நாள் வாழ்ந்து போய் எனக்கு தோணுது. அப்படி இருந்தா தான் இந்த மாதிரி படம் வர முடியும். அந்த மாதிரி ஹீரோ ரொம்ப இவருந்து நூறு படம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிட்டாரு. சத்யராஜ் இருக்காரு, மனுஷன் இருக்காரு, ஆச்சன் விஜய் எல்லாமே எல்லா பார்த்திபன் மக்கள் நஜாண்டி ஆக்சன் எல்லாம் கலந்து ஒரு ஆளுனா அது அபூர்வம் தான். உங்களே வார்த்தைகள் அவர் வந்து உதய் கார்த்திக். ஆமா, உதய் கார்த்திக் ஸ்ரீதேவி மேடம் வந்து சித்தி வேணும் இருக்கு அக்கா பையன் உதய் மாறன் மாறியா இருக்கு
எல்லாம் என் பேர்ல இருக்காங்க. அதான் சார் ஜெயிக்க முடியாது. அந்த மஞ்ச சட்டை, மஞ்ச சட்டினாலே இவரு ஞாபகம் வரும். கலர் கலர் சட்டை ராமராஜன் ஞாபகம் வரும். மஞ்ச சட்டை இவரு ஞாபகம் உங்களுக்கு வரும். அந்த அந்த இடம் இன்னொரு சொல்லுங்க சார், ஒரு படத்துல இப்ப 60-70 இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல 6-7 இருந்தாலே அது எந்த டீட்டில் எடுக்கிறத வச்சுதான் வெற்றி. அந்த இன்டோர் பிளாக் வந்து அவ்வளோ டீட்டில் பண்ணிருக்கு. பணம் என்றது ஒரு ஒரு சீனை ஒரு 1500 நினைக்கிறேன். அவ்வளவு லென்த்து ஒன்றும் போர் அடிக்கல, நமக்கு பக்கு பக்குங்குது. சிலதெல்லாம் 1500 தாண்டினாலே நம்மளுக்கு போர் அடிக்க எப்படி முடிப்பாங்கிட்டு. அதெல்லாம் உங்களை உங்கள்டாங்க தண்ணியை கற்றுக்கணும், அப்புறம் வந்து கற்றுக்குறோம். நல்லா பெரிய நடிகரா வரும் வந்துட்டீங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டீங்க. அவர் இந்த பிடிக்காரு டிரைவர் எவ்வளோ கூட்டிங்க போட்டா ஃபுல்லாக ஆஃப் ஆரம்பிச்சாரு. இதனால் நல்ல நல்ல கரு ஒரு படத்தில் வந்து நல்ல ட்விஸ்ட் கரு கரெக்டாக பண்ணாரு. முதல்ல உண்மையிலேயே விசுவாசமாக இருக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு துறையை கட்டுறதுக்குல்ல, அது அது நடிப்பு ஒரு நடிப்பில் இருக்குது. நம்ம உண்மை விசுவாசம் நம்பிட்டோம். காலத்துக்கு அழுகிறது நம்ம மன்னிச்சுன்னு சொல்லுவோம்னா அது இவ்வளவு ரெவடிக்கு விசுவாசம் இருக்கான். ஆனால் ரெவடிக்கு துறையை தான் இருக்கணும், விசுவாசம் கூடாது. அவங்க நீங்க தான் கீரோ இவருதாங்க தத்துவம். கடைசியா எம்ஜிஆர் காமராஜர் கூப்பிட்டாரு, அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கான். நடுவு நபர் வந்து பாருங்க பாட்டு போயிருப்பாரு. அவர் கூப்பிட்டீங்க உங்க பேர்ல இருந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே உங்க காலத்துல உங்க கடைசி கிளம்பஸ் நீதி முடிச்சு வச்சு. ஓகே ரோல் நெட் மாதிரி முடிச்சு ஒரு சிம்பத்திகர் பார்க்கும்போதே ஒரு ஒரு தியாகம், ஒரு நண்பனுக்காக இவர் ஏற்க போறது எல்லாமே கரெக்டா. இவரும் சரி ஃபர்ஸ்ட் படமும் தெரியல, அதான் இந்த அரிசி பாராட்டினாலும் அவங்க ஃபர்ஸ்ட் படமா தெரியல. ரொம்ப யதார்த்தமா லைவா பண்ணிருந்தாங்க. வாழ்த்து சார். கதாநாயகி விட்டுருல, கதாநாயகி நல்ல ஹோம்ல ஒண்ணு கிடைச்சிருக்காங்க, விட்டுறாதீங்க. என்ன கொஞ்சம் விட மாட்டேன். எல்லாரும் வாழ்த்து வாழ்த்துக்கள். அடுத்து மாதவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எனக்கு பெரிய டிராவல், நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் போச்சு. ஸோ எல்லா இடத்துலயுமே நிறைய விஷயங்கள் கதையை காம்ப்ரமைஸ் பண்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் அது எதுக்குமே இது பண்ணாம சார் தான் என்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. நடிச்ச கதையை எடுக்க முடிஞ்சது. ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க தான் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் எல்லாரும் பேஸ்புக் அது இதுல கொஞ்சம் படத்தை பத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டு வந்து ரோலிங் டைட்டில் இங்க மட்டும் கிடையாது, இங்க நம்ம ஆளுங்க நிப்பீங்க. பட் தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து அந்த 3 நிமிஷம் வந்து எல்லாருமே நின்றுகிட்டு தான் பாக்குறாங்க. ஒரு தேசிய கீதத்துக்கு நிக்கிற மாதிரி ரோலிங் டைட்டிலுக்கு எல்லாரும் நின்று படம் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் நம்பியிருக்கேன். ஆர்டிஸ்ட் இருந்தா எனக்கு அந்த கண்டென்ட் அடிபடுன்ற நிலைமையிலதான் நாங்க எல்லாருமே புதுசு போலான்னு முடிவு பண்ணோம். ஒரு படம் கண்டென்ட் இருந்தா ஜெயிக்கணும்னா இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. தேங்க்யூ ஆல்.